லோக்பால் மசோதா முதன் முதல்ல லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968 லோக்பால் மசோதா முதன் முதல்ல லோக்சபாவில் அதாவது மக்களவையில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968 இந்திய குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? துணை குடியரசுத் தலைவரிடம். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து துணை குடியரசுத் தலைவரிடம் அளிப்பார். இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது? நிதி நெருக்கடியை பற்றி விளக்குவது தான் இந்திய அரசியலமைப்பு விதியான 360. அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கான உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தா. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கான உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் வந்து கொல்கத்தா. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. வனவாசிகள் கிளர்ச்சி என்று அழைக்கப்பட்ட போராட்டம் எது? வனவாசிகள் கிளர்ச்சி என்று அழைக்கப்பட்ட போராட்டம் வந்து சாந்தாளர்கள் கழகம். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் வந்து கோதுமையும் பார்லியும். சிந்து சமவெளி மக்களுடைய முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் வந்து கோதுமையும் பார்லியும். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1921. சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1921. 1946 முதல் 47 ஆண்டுகளில் அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை வகித்தவர் வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு. 1946 to 47 அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை வகித்தவர் வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு. இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் வந்து அட்லி பிரபு. இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் வந்து அட்லி பிரபு. 1947 காஷ்மீரின் அரசராக இருந்தவர் வந்து ராஜா ஹரிசிங். 1947 காஷ்மீருடைய அரசராக இருந்தவர் வந்து ராஜா ஹரிசிங். புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து 1665. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து 1665. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21. பன்னாட்டு நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? பன்னாட்டு நீதிமன்றம் வந்து நெதர்லாந்தில் அமைந்திருக்கு. தி ஹேக் அப்படின்ற இடத்துல நெதர்லாந்தில் அமைந்திருக்கு. எந்த இடத்தில் எந்த ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை ஓசோன் பாதிப்பு பற்றி விவாதிக்க கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தது? 1987 மான்ட்ரியல் என்னும் இடத்துல. எந்த இடத்துல எந்த ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை ஓசோன் பாதிப்பு பற்றி விவாதிக்க கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தது? மான்ட்ரியல் என்னும் இடத்துல 1987 ஆண்டு.